வெல்கம் டு நந்தினி பிளாக்ஸ். நாவிற்கு சுவையே விருந்து. இஞ்சி புளி பச்சடி, இது உப்பு காரம் புளிப்புன்னு ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க. இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெருந்துண்டுகளாக எடுத்துக்குவோம். அதோட ஒரு பெரிய பல்லு தேங்காய், இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி விழுதுகளையும் சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதாவது இந்த பச்சடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு இப்பவுமே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதியாகட்டும். அப்போ தான் இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும், போய் இதிலிருந்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இது ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்குவோம். புளியை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி திக்காக எடுத்துக்கோங்க. திக்காக எடுத்துட்டு இதை இப்போ கொதிச்சிட்ருக்க இந்த விழுதோடு நம்ம புளிக்கரைசலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதியாகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இதுதான் இதோட பதம், சரியான ஸ்டேஜு. ரெடி ஆயிடுச்சு இஞ்சி புளி பச்சடி. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சரி, கர்ட் ரைஸ், மோர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்குறதுனால இதோட சுவை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது ஒன்றும் கெட்டு போகாது. 2 or 3 டேஸ் கூட தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.